யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விவேக் ராஜா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற இரண்டு மொபைல்களான ஓப்போ F5 மற்றும் விவோ V7 Plus, இந்த இரண்டு மொபைல்களுக்கு இடையான ஒரு கம்பாரிசன் வீடியோ தான் இது. முதலாவதாக நம்ம கம்பேர் பண்ண போகிறது இந்த மொபைல்களோட டிஸ்பிளே. ஓப்போ F5 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6 inch ஃபுல் HD 1080 pixel டிஸ்பிளே, 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வர ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. இதோட பிக்சல் பர் இன்ச் பார்த்தீங்கன்னா 402. இதோட டிஸ்பிளே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா LTPS TFT. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 78.1%. விவோ V7 Plus டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6 inch HD 720 pixel டிஸ்பிளே, 18:9 ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. இதோட பிக்சல் பர் இன்ச் பார்த்தீங்கன்னா 270 pixel per inch. இதோட டிஸ்பிளே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா IPS LCD. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 78.4%. டிஸ்பிளேயை பொறுத்தவரை ஒப்போ F5 தான் பெஸ்ட் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மொபைலில் தான் 1080 pixel ரெசல்யூஷனோட உள்ள ஸ்க்ரீனு ப்ளஸ் LTPS TFT டெக்னாலஜியோட உள்ள ஒரு ஸ்க்ரீனை கொடுத்துருக்காங்க. LTPSக்கும் IPS டிஸ்பிளேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, LTPS டிஸ்பிளேல ஒரு பிளாக் கலர் வந்து ஒரு ட்ரூ பிளாக்காக டிஸ்பிளே ஆகும். ஆனால் IPS டிஸ்பிளேல அது ஒரு டார்க் கிரேயாக தான் டிஸ்பிளே ஆகும். அடுத்ததான் இந்த மொபைல்களோட பாடி மற்றும் டைமென்ஷனாக பார்க்க போகிறோம். ஒப்போ F5 இந்த மொபைலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 156.5 mm, விட்த் பார்த்தீங்கன்னா 76 mm, திக்னஸ் 7.5 mm, ஓவரால் வெயிட் 152 grams. விவோ V7 Plus இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 155.9 mm, விட் 75.7 mm, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.7 mm, இதோட ஓவரால் வெயிட் 160 grams. இந்த இரண்டு மொபைல்களிலையுமே ஒப்போ F5 மட்டும்தான் வெயிட் ரொம்ப கம்மியாகவும் திக்னஸும் ரொம்ப கம்மியாகவுமே இருக்குது. அடுத்ததான் இந்த இரண்டு மொபைல்களோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, ஒப்போ F5 மீடியா டெக் MT6763T, அதாவது ஹீலியோ P23 ஒரு ப்ராசஸரையும், கிராபிக்ஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா G71MP2 ஒரு கிராபிக்ஸ் ப்ராசஸரையும் யூஸ் பண்ணுது. விவோ V7 Plus மொபைல் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசஸரையும், கிராபிக்ஸ் ப்ராசஸராக அட்ரனோ 506 ப்ராசஸரையும் யூஸ் பண்ணுதாங்க. ப்ராசஸர் வச்சு பார்க்கும்போது விவோ V7 Plus தான் நல்ல ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரை யூஸ் பண்ணுது. அடுத்ததான் இந்த மொபைல்களோட மெமரி பற்றி பார்த்தீங்கன்னா, ஒப்போ F5 ரேம் பார்த்தீங்கன்னா 4 or 6 GB, இன்டர்னல் மெமரியை பார்த்தீங்கன்னா 32 or 64 GB, டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 3200 mAh பேட்டரி. விவோ V7 Plus பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் ஆஃபர் பண்ணுறாங்க, 64 GB இன்டர்னல் மெமரி, டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட், பேட்டரி பார்த்தீங்கன்னா 3225 mAh பேட்டரி. மெமரி மற்றும் பேட்டரி இந்த ரெண்டையுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒப்போ மற்றும் விவோ இந்த இரண்டு மொபைல்களுமே வந்து ஒரே மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க. விவோ V7 Plus இந்த மொபைல் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுனால 6 GB ரேம் கண்டிப்பாக தேவையில்லை. அடுத்ததாக இந்த மொபைல்களோட கனெக்டிவிட்டி மற்றும் நெட்ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஒப்போ F5 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் கொடுக்குது, விவோ LTE சப்போர்ட் கொடுக்குது, டூயல் சிம் சப்போர்ட் கொடுக்குது, ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா 2.5 மற்றும் 5 GHz சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதோட பேண்டு பார்த்தீங்கன்னா ABGN, ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் கொடுக்குறாங்க, GPS சப்போர்ட், OTG சப்போர்ட் மற்றும் எல்லா விதமான சென்சார்ஸும் இதில் சப்போர்ட் பண்ணுது. விவோ V7 மொபைல் பார்த்தீங்கன்னா 4G, விவோ LTE, டூயல் சிம், ஒய்ஃபை 2.5 GHz, அதோட பேண்டு பார்த்தீங்கன்னா BGN, ப்ளூடூத் 4.2, GPS, OTG மற்றும் எல்லா விதமான சென்சார்ஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஒப்போ F5 மொபைல் வந்து ஒய்ஃபைல 5 GHz சப்போர்ட்டும் அடிஷனலாக ஒய்ஃபை பேண்டில் ஏ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்ததான் இந்த மொபைலோட கேமராவை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒப்போ F5 இதோட பிரைமரி கேமரா 16 MP, ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 1.8, செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20 MP, ஃபோக்கல் லென்த் வந்து 2.0. விவோ V7 Plus கேமரா பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 16 MP, ஃபோக்கல் லென்த் 2.0, செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 24 MP, ஃபோக்கல் லென்த் வந்து 2.0. ஒரு மொபைல் ஃபோன் கேமராவை பார்த்தீங்கன்னா மெகாபிக்சல் கவுண்ட் மட்டுமே போதாது, அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ், ஹார்ட்வேர் மற்றும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இந்த மூணுமே நல்ல குவாலிட்டியில் இருந்தால் தான் ஒரு தரமான கேமராவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த ரெண்டு மொபைல்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து ஆண்ட்ராய்டு தான். வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இரண்டுமே 7.1 வெர்ஷன், அதாவது நாகட் வெர்ஷனை தான் யூஸ் பண்ணுது. அடுத்ததான் இந்த மொபைல்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒப்போ F5 4 GB ரேம் 32 GB இன்டர்னல் மெமரி வச்சு வர மொபைல் வந்து 19,990, 6 GB ரேம் 64 GB இன்டர்னல் மெமரி வச்சு வர மொபைல் 21,990 ரூபாயும், விவோ V7 Plus பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் மெமரி வச்சு வர மொபைல் 21,990 ரூபாயும் என்கிற விலையில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் இந்த மொபைலை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விலையை பொறுத்தவரை ஒப்போ F5 தான் ஒரு குறைவான விலையில் இந்த மொபைலை சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இரண்டு மொபைல்களுக்கு இடையான கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா, ஒப்போ F5 டிஸ்பிளே, பாடி மற்றும் கனெக்டிவிட்டி இந்த மூணு அமைப்புகளையும் முன்னிலையிலையும், விவோ V7 Plus பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மற்றும் கிராபிக்ஸ் ப்ராசஸர் இந்த இரண்டு அமைப்புகள்லையும் மட்டும் முன்னிலையிலையும்,
இந்த இரண்டு மொபைல்களுக்கு இடையே காமனாக இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, மெமரி, ஓஎஸ் மற்றும் பேட்டரி. இந்த ஒப்போ எஃப்ஐ மொபைலை ஒரு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோடி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாகவே அது நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அவர் சேனல், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.